ஒரு நாட்டின் அரசர் தன் நாட்டு மக்களினுடைய திறமைகளையும் நம்பிக்கைகளையும் பார்ப்பதற்காக ஒரு போட்டி ஒன்றை நடத்துகிறாரு. அந்த போட்டி என்னன்னா, இங்கே இருக்கும் கோட்டை கதவை கைகளால் யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை தானமாக வழங்கப்படும், தோற்றுவிட்டால் தோற்றவனுடைய கை வெட்டப்படும் அப்படின்றதான் இந்த போட்டியினுடைய பரிசு போட்டி. இதை கேட்ட மக்கள் எல்லோரும் பலவிதமாக யோசிக்கிறாங்க. யோசித்தது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்து கொள்ள யாரும் முன் வரலை, பயப்படுறாங்க. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முன் வராரு. அவ்வாறு முன் வந்த இளைஞனிடம் அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம், போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று அந்த இளைஞரிடம் நெகட்டிவாகவே மட்டுமே பேசினாங்க. ஆனாலும் அந்த இளைஞர், ஐயா, வென்றால் நானும் ஒரு நாட்டுக்கு அரசன், தோற்றால் என்னுடைய கைகள் தானே போகும், உயிர் இல்லையே என்று தைரியமாக கூறிவிட்டு போட்டியில் கலந்து கொள்ள சென்றாரு. கோட்டை கதவை இளைஞன் தள்ளிய உடனே என்ன அதிசயம் நடந்தது தெரியுமா? கதவு சட்டென திறந்துருச்சு. ஏன்னா கோட்டையினுடைய கதவுகளில் தாழ்பால் போடாமலேயே இருந்தது, திறந்தே வைத்திருந்தாங்க. இக்கதையின் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பல பேர் இப்படித்தான் எதிலையும் கலந்து கொள்ளாமலேயே தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு செல்கிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையை வந்து கேட்டிருப்போம். முயலினுடைய தோல்விக்கு முயற்சி செய்யாததே காரணம். இந்த வீடியோ தங்களுக்கு மோட்டிவேஷன் ஆக இருந்தது என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.